2020க்கான பிசி கான்ஸ்டபுளுக்கு 10,978 வேகன்சி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக எஸ்எஸ் பப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ண புக்கு ட்ரை பண்ணுங்கள். கிளியராக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. 2019 மாத்திரம் நியூ செமஸ்டர் புக்கு 6வதுலேருந்து 10வது வரை உள்ள எல்லா சிலபஸும் டோட்டலாக உங்களுக்கு வந்து கவர் ஆயிருக்கு. இந்த புக்லேருந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமில் கொஸ்டின் கேட்க போகிறாங்க. இந்த புக்கை நீங்கள் கிளியராக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ண முடியும். இந்த புக்கை பொறுத்த டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டெஸ்ட் பேஜுக்கு 80 கொஸ்டின் பேஸ் பண்ணி டோட்டலாக உங்களுக்கு 50 டெஸ்ட் பேஜ் இருக்குது. டெய்லி ஒரு டெஸ்ட் பேஜ் பேஸ் பண்ணி 50 நாள் அந்த புக்கை நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ண முடியும். இந்த புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல 8300806737 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட வீட் அட்ரஸ் சென்ட் பண்ணிங்கன்னா ஹோம் டெலிவரி வந்து கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக செய்யப்படும். ஹே கைஸ், எஸ்எஸ்சியில் இருந்து ஜூனியர் இன்ஜினியருக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எஸ்எஸ்சி அப்படின்றது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், ஓகேவா? ஸோ அங்கேருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் ஜேஇக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு செம சூப்பரான வேலை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட்டு 1/10/2020 30/10/2020 நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்க முடியும். ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு ஆன்லைனில் லாஸ்ட் டேட்டு 1/11/2020. ஆஃப்லைனில் செலான் மூலமாக பே பண்ணிங்கன்னா 3/11/2020. பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்ற மாதிரி ரெண்டு எக்ஸாம் நடக்குது. பேப்பர் 1க்கான டேட்டு 22/3/2021 25/3/2021, ஓகேவா? பேப்பர் 2க்குன்னு டேட் வந்து சொல்லலை, ஓகேவா? ஸோ ஆஃபீஷியலாக வந்து வெப்சைட்டில் வந்து கொடுப்பாங்க, நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம், ஓகேவா? ஸோ ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஓகே. போஸ்டிங் ஜூனியர் இன்ஜினியர் சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அண்ட் குவாலிட்டி சர்வேங்கண்டு கான்டாக்ட், ஓகேவா? ஸோ இதில் வந்து எடுக்கிறாங்க. ஸோ குரு பி போஸ்ட் நான் கெசடட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. லெவல் 6ல் உங்களுக்கு சேலரி பர் மந்த்துக்கு 35,400 ரூபாயிலேருந்து ப்ரொமோஷன் அப்போ உங்களுக்கு வந்து 112,400 ரூபாய் கொடுப்பாங்க. போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. என்ன ஆர்கனைசேஷனில் என்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன், அதில் வந்து சிவில் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கலுக்கு வேகன்சி இருக்குது. அடுத்து சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டில் சிவில் எலக்ட்ரிக்கலுக்கு வேகன்சி இருக்குது. அடுத்து சென்ட்ரல் வாட்டர் அண்ட் பவர் ரிசர்ச் ஸ்டேஷனில் சிவில் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் வேகன்சி இருக்குது. அடுத்து சென்ட்ரல் வாட்டர் கமிஷனில் சிவில் மெக்கானிக்கலுக்கு வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து டைரக்ட் ஆஃப் குவாலிட்டி அஷூரியன்ஸ், ஓகேவா? ஸோ இதில் வந்து மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் சிவிலுக்கு வேகன்சி இருக்குது. அடுத்து ஃபராக்கா பராஜ் ப்ராஜெக்ட், ஓகேவா? ஸோ இதில் வந்து சிவில் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கலுக்கு வேகன்சி இருக்குது. அடுத்து மிலிட்ரி இன்ஜினியர் சர்வீஸ் இருக்கு இல்லையா, ஸோ மிலிட்ரின்னு சொல்லுவாங்க இல்லையா, இராணுவம், ஸோ அந்த இன்ஜினியர் சர்வீஸ், ஓகே, அதில் வந்து சிவில் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கலுக்கு வேகன்சி இருக்குது. அடுத்து நேஷனல் டெக்னிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கலுக்கு வேகன்சி கொடுத்துருக்காங்க. வேகன்சி இவ்வளோது இருக்குன்றதை அவங்க வந்து கொடுக்கல. அப்டேட் வந்து எவ்வளோ வேகன்சின்றதை நாங்கள் வந்து வெப்சைட்டில் வந்து சொல்லணுன்றதை கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ வேகன்சி எவ்வளோ இருக்குன்றது யாருக்குமே தெரியாது, ஓகேவா? ஸோ அப்டேட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணலாம், ஓகேவா? சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நேபாள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மேபியெல்லாம் இந்தியாவை தான் இருப்பீங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவு 1/1/2021, ஓகேவா? ஸோ இந்த டேட்டு படி பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லா கேஸ்ட்டுமே மினிமம் வந்து 18 இருக்கணும். போஸ்டிங் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா யூஆர்க்கு அப்பர் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ ஒரு சில போஸ்டிங்கு மட்டும்தான் வந்து 32 இருக்குது. அது என்னென்ன டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவு அப்பர் ஏஜ் லிமிட் 32 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து சென்ட்ரல் வாட்டர் கமிஷன்லேயும் அப்பர் ஏஜ் லிமிட் 32 கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ மற்ற போஸ்டிங் எல்லாமே 30 தான் இருக்குது. 30 முப்பத்திரெண்டு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா வந்து யூஆருக்கு அப்பர் ஏஜ் லிமிட், ஓகேவா? ஸோ நீங்கள் எஸ்சி எஸ்டி அப்படின்னு வந்து 5 இயர் உங்களுக்கு வந்து ஏஜ் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசி அப்படின்னா 3 இயர். பிடபிள்யூ கேண்டிடேட் யூஆரில் உள்ளவங்களுக்கு 10 இயர். பிடபிள்யூ கேண்டிடேட் ஓபிசிக்கு 13 இயர். பிடபிள்யூ கேண்டிடேட் எஸ்சி எஸ்டிக்கு 15 இயர் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 1/1/2021 அப்படி இருக்கணும். எல்லா போஸ்டிங்குமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்ஜினியரிங் டிப்ளமோ அப்ளை பண்ணிக்க முடியும். ஒரு சில போஸ்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து 2 இயர் வந்து ரிலவன் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டுருக்காங்க. ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து டிப்ளமோ படித்தா மட்டுமே வந்து அப்ளை வந்து பண்ணிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ டிப்ளமோக்கும் பெரிய ஒரு வாய்ப்பு தான் அது. இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கும் பெரிய ஒரு வாய்ப்பு தான் அது, ஓகேவா? டிப்ளமோ இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை வந்து பண்ணிக்க முடியும். ஸோ கீழே உள்ள போஸ்டிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் டிப்ளமோ படிச்சு அப்ளை பண்ணிக்கலாம். மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், ஓகேவா? ஸோ இதெல்லாம் படித்தா மட்டுமே வந்து அப்ளை பண்ணிக்க முடியும், ஓகேவா? நிறைய போஸ்ட்டு வந்து டிப்ளமோக்கு தான் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது, ஓகே? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹவு டு அப்ளை ஆன்லைனில் வந்து SSC.NSC.in, ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் நான் வந்து கொடுத்துருக்கேன். லாஸ்ட் டேட்டு 30/10/2020. ஃபீஸை பொறுத்தளவு 100 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட் அப்புறம் வந்து எல்லா கேஸில் உள்ள ஃபீமேலுக்கு ஃபீஸ் வந்து கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் மேலுக்கும் கிடையாதுன்றதை கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்தளவு வந்து நம்ம சதன் ரீஜியன் இருக்குல்லே, ஸோ எஸ்ஆர்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு, புதுச்சேரிலாம் பார்த்திங்க அப்படின்னா இதில் தான் வருவாங்க. எக்ஸாம் சென்டர் வந்து புதுச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூரில் இருக்குது, ஓகேவா? ஸோ சிபிடி எக்ஸாம் நடக்கும். எக்ஸாமினேஷன் டைப் வந்து பாருங்கள், பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்ற மாதிரி ரெண்டு டைப் இருக்குது. பேப்பர் 1 வந்து சிபிடி எக்ஸாம், ஓகேவா? ஸோ பேப்பர் 2 வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1க்கு வந்து என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங்கில் 50-50, ஓகேவா? ஸோ 50 மார்க், 50 கொஸ்டின். ஜென்ரல் அவேர்னஸில் வந்து 50 கொஸ்டின், 50 மார்க்கு. பார்ட் பியில் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஓன் சிலபஸ் தான், ஓகேவா? ஸோ சிவில்னா சிவில், மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல்னா எலக்ட்ரிக்கல், ஓகேவா? அந்தந்த ஃபீல்டில் 100 மார்க் கேட்குறாங்க. நீங்கள் டிப்ளமோ பியில் படிச்சிருப்பீங்க இல்லையா, அதுலேருந்து உங்களுக்கு 100 மார்க் கேட்குறாங்க. அப்புறம் ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங்கில் 100 கொஸ்டின், 100 மார்க் கேட்குறாங்க. 2 வந்து எக்ஸாம் நடக்கும். உங்களோட சிலபஸை நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓகே? உங்களோட ஓன் சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, ஸோ
மெக்கானிக்கல்னால் மெக்கானிக்கல் சப்ஜெக்டை பார்த்துக்கோங்க, எலக்ட்ரிக்கல்னால் எலக்ட்ரிக்கல், சிவில்னால் சிவில். எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் தான் இருக்கும். பார்ட்டு பேப்பர் டூவை பொறுத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து வருது, ஓகேவா? ஸோ 300 மார்க் வந்து வருது. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிலபஸ் உங்களுக்கு வந்து என்னென்னதை கொடுத்துருக்காங்க, பேப்பர் ஒன் பார்ட் டூவில் என்ன, பார்ட் பியில் என்னன்றதான் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எக்ஸாமினேஷன் போகிறப்ப கண்டிப்பாக 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரீசெண்டாக எடுத்துகிட்டு போகணுன்றத கொடுத்துருக்காங்க. வேலிடு ஐடி ப்ரூஃப் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து டேட்டா பொறுத்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப கொடுத்து டேட்டா பொறுத்துருக்கணும். அதையும் நீங்கள் ஒரிஜினல் வந்து கொண்டு போகலாம். அதுக்கு நீங்கள் வந்து ஆதார் கார்டு கொடுக்கலாம், அப்படி இல்லைனா வந்து ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு ஏதோ ஒன்று நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம், ஓகேவா? அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப கொடுத்த உங்களோட டேட்டா பொறுத்து கண்டிப்பாக பார்ப்பாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டிவி வந்து இருக்குது, ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மோட் ஆஃப் செலெக்ஷனில் வந்து யூஆருக்கு வந்து ஒரு 30%, ஓபிசி இடபிள்யூஸுக்கு 25%, அதர்ஸுக்கு வந்து 20% உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க, ஓகேவா? ஸோ இடஒதுக்கீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது வந்து கொடுப்பாங்கன்றத கொடுத்துருக்காங்க. இதான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்க டீட்டெயில், ஓகேவா? ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டீட்டெயில் வேணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டவுன்லோடிங் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை வந்து பண்ணுங்க, ஓகேவா? ஸோ எவ்வளோ வேகன்சின்றதை சொல்ல சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. டவுட்னா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.